தமிழ் திமிரு நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் தீவுகளுக்கு இடையில நடைபெற்ற 3வது T20 போது தீபக் சாகருக்கு இன்ஜுரி ஆயிட்டு அவர் வந்துட்டு பெவிலியன் திரும்பினாரு. இந்த இன்ஜுரி காரணமாக ஸ்ரீலங்கனோட டெஸ்ட் மேட்ச்ல இருந்தும் இவர் விலகினாரு. இந்த நிலையில தீபக் சாகருக்கு சிறு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் குழு வந்துட்டு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இதனால IPL 15வது சீசன்ல பெரும்பாலான போட்டிகள்ல அவர்னால இப்போ பங்கேற்க முடியாத நிலைமையில இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல தீபக் சாகருக்கு பதிலாக விளையாடுறதுக்கு 3 பேர் இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிர வீரர் முகேஷ் சௌத்ரிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 லாக்ஸ்க்கு வாங்கியிருந்தாங்க. லாஸ்ட் சீசன்ல CSK-வின் நெட் பவுலராக இருந்திருந்தாரு இவரு. இவர் வந்துட்டு லெப்ட் ஹேண்ட் பவுலரா இருந்தாலும் நல்ல முறையில இவர் வந்துட்டு ஸ்விங் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்விங்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்திய டீம்ல 19 வயதுக்கு உட்பட்ட அணியில இருந்த ராஜவர்தனையும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு லாஸ்ட் மேட்சஸ்ல இவரோட பெர்ஃபார்ம் நல்லா இருந்தனால CSK வந்துட்டு 1.5 crores கொடுத்து இவரை வாங்கியிருந்தாங்க. பேட்டிங் அப்புறம் பவுலிங் ரெண்டுத்திலுமே ரொம்ப ஃபயரா விளையாடுவாருன்றனால இவர் வந்துட்டு CSK டீம் வந்துட்டு தீபக் சாகருக்கு பதிலா போடலாம் அப்படின்னு நம்புறாங்க. 3வது நபராக டெல்லியை சேர்ந்த சமர்ஜித் சிங் அப்படிங்கிறவரையும் இந்த டீம் வந்துட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இவர் வந்துட்டு ஸ்லோ பால் ஆஃப் கட்டர் அப்படிங்கறதுல நல்லா எக்ஸ்பெக்டா இருக்காரு. அதனால லாஸ்ட் இயர் நடந்த இந்தியா இலங்கை போட்டியில இவர் ஒரு ரிசர்வ் பவுலராகவே இருந்தாருன்னு சொல்லலாம். சோ CSK டீம் இந்த 3 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தரை தீபக் சாகருக்கு பதிலாக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான அபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இன்னும் 2-3 நாள்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த வருடம் நடக்க போற IPL மேட்ச்ல CSK ல நிறைய மாற்ற இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த வருஷம் நிறைய டிஃபரெண்டான நியூ பிளேயர்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க. கேப்டன் டோனி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இந்த IPL மேட்ச்ல டைட்டில் வின் பண்ணுவாரா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் திமிரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.